மகள் பேச்சுவேஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சரித்திர பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக எடுக்கல, ஏன்னா போன சரித்திர பேச்சுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. இந்த வாரம் நான் வந்து சார்கிட்ட என்ன ஸ்கேம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஃபின் கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திருச்சியில் கொஞ்சம் மேஜராக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு கம்பெனி அது. ஸோ அந்த கம்பெனி பண்ண ஸ்கேம் பற்றி தான் இன்றைக்கி சார்கிட்ட சொல்லி எப்படி அது ஆரம்பிச்சிருப்பாங்க, என்ன இது, எப்படி இவ்வளோ மக்கள் ஏமாந்துருப்பாங்க, என்னென்ன பார்க்கணும் ஸ்கேம்னா அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி கேட்டு உங்களுக்காக தெரிவிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். இது அந்த எல்ஃபின் ட்ரேடிங் கம்பெனி சார், ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட். அவன் இகாமர்ஸ் கம்பெனியாக ஆரம்பித்தான். ஓகே சார். இகாமர்ஸ்னால் என்னென்னா, பேசிக்லி நீ ப்ராடக்ட் வாங்கி விற்கிறது. ஸோ நீ ப்ராடக்ட் வாங்கி விற்கிற கம்பெனியில் வந்து இப்போ நான் வந்து நிறைய பேர் மாம்பழம் புத்த விற்கிறாங்க, நிறைய பேர் வந்து மாம்பழ சீசனால மாம்பழம் விற்கிறாங்க. நம்ம ஆஃபீஸில் கூட ஒரு இ காமர்ஸ் சைட் மூலமாக தான் மாம்பழம் வாங்கிட்டு, அமேசான் விற்கிறாங்க, ஃப்ளிப்கார்ட் விற்கிறான், டாட்டா வச்சுருக்கான், நீ ஒன்று இவரும் இ காமர்ஸ் சைட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த இ காமர்ஸ் சைட்னா இது மாதிரி சைட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஏன் மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இ காமர்ஸ் சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நான் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறேன், நான் ஃபைனான்ஸ் வாங்கி ஜாஸ்தி வட்டி கொடுக்குறேன்னா வேறு விஷயம். நான் ஒரு இகாமர்ஸ் சைட்டு நடத்துகிறேன், எனக்கு பணம் கொடுத்தா நான் டபுள் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது. புரியுது. நிறைய பேர் ஏமாந்திருக்காங்க. ஆமாம் சார். இல்லை இல்லை, திருச்சியில் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க? இல்லை அதான் சார், ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா மிதுன் ஒருத்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் சேர்ந்து ஒரு 2.5 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க, 4.5 கோடியாக திரும்ப வரும்னு. வரலை, போய் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த செக் ஒன்று கொடுத்துருப்பாங்க போல், அதை போய் கேட்டதுக்கு அதையும் பிடுங்கி அமைச்சிருக்காங்க. திரும்ப போய் ஏன் கொடுக்க மாட்டேறேன்னு கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி ஆள்களை வச்சு மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த அவர் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, ஸோ அவர் நல்லா படித்தவர் தான், அவர் தான் ஃபஸ்ட்டு போய் விழுந்திருக்காரு இதில். இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா, நம்ம அந்த சண்டே பேசினதை வந்து நிறைய இந்த சிஸ்டர் சேனலில் சண்டே பேசினதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டானே, எல்லாம் படித்த பசங்க தான். ஏன் இது இப்போ நடக்கிறதுனா, பேங்க்கில் எஃப்டி ரொம்ப கம்மியாக வருது. ஓகே சார். 5% தான் வருது, 10% டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க, 4.5%. ஆனால் ஹோல்சேல் விலைவாசியோ 15% ஏறுது, 15% ஏறுது. ஸோ விலைவாசி ஏறுறதுன்னா, இன்னைக்கு 100 ரூபாய் விற்கிற அரிசி நாளைக்கு அடுத்த வருஷம் 105 ரூபா தான் விற்கும். பேங்க்கில் நீங்கள் 100 ரூபா போட்டால் 105 ரூபா இருக்கும், 10% நிர்மலாமையார் எடுத்துப்பாங்க, 4.5 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். அப்போ இந்த வருஷம் என்கிட்ட 100 ரூபா இருந்தால் நான் 1 கிலோ அரிசி வாங்கலாம். ஆமாம். அடுத்த வருஷம் 104 ரூபா இருந்தால் என்னால் எவ்வளோ வாங்க முடியும்? அடுத்த வருஷம் 104 ரூபா இருந்தால் என்ன, அரிசி 105 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ கூட வாங்க முடியாது. 1 கிலோ கூட வாங்க முடியாது. இது ஆயிலில் பெட்ரோலில் வந்துருச்சு. போன வருஷம் 70 ரூபா நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா 70 ரூபாய்க்கு 5% கொடுத்துருப்பான், கரெக்டா? 70 ரூபாய்க்கு 5%னா 3000 ரூபா. 10% டேக்ஸ் போச்சுனா 3.30 ரூபா, 3000 டேக்ஸ்னா முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க, 3000 ரூபா கிடைக்கும். இன்றைக்கி 73 ரூபாய்க்கு எடுத்துன்னு பங்குக்கு போனால் எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் கிடைக்கும் சார்? 60.6 கிடைக்கும்னு வச்சு. ஆமாம், 0.6 அந்த மாதிரி தான், கொஞ்சம் 6 லிட்டர் கொஞ்சம் மேலே கிடைக்கும். ஆமாம். ஸோ அப்போ உனக்கு நீங்கள் வச்சுருந்த நஷ்டம், 1 லிட்டர் பெருசா 3/4 லிட்டர் பெருசா? நான் வச்சுருந்த 1 லிட்டர் தான் பெருசு. பெருசு. அந்த 1 லிட்டர் நீ வாங்காம நீ பேங்க்கில் போட்டால் உனக்கு 3/4 லிட்டர் தான் கிடைக்கும், கரெக்டா? கரெக்ட் தான். 1 லிட்டருக்கு பதிலாக இது எல்லா பொருளுக்கும் மாறி மாறி வரும், ஆவரேஜாக 5% நஷ்டம் வரும். நீ கேஸ் சிலிண்டர்னா 700 ரூபா கேஸ் சிலிண்டர் கொடுத்த இடத்துல 1000 ரூபா கொடுக்கணும். ஆமாம். ஸோ நீ இதை கேஸ் சிலிண்டரோ பெட்ரோலோ டீசலோ போட்டேன்னா உனக்கும் காசு வராது. ஸோ மக்கள் வந்து எங்கேயாவது பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குமான்னு தேடுறாங்க. பணத்தை கையிலேயே வச்சுருந்தா நிச்சயம் நஷ்டம் ஆகும், நிச்சயமாக நஷ்டம்தான் ஆகும். ஸோ ஓப்பனாக நஷ்டமாகட்டாலும் மெதுவாக காஸ்ட்டு குறையும். என்னது, தட் இஸ் இது மாதிரி கரைஞ்சிரும். அதாவது 105 ரூபா பொருள் நீ வந்து வாங்கிறதுக்கு 1 நூறு ரூபாய்க்கு கூட இருக்காது,
அதனால் கரைஞ்சிடும், காசு கரையும். அதனால் மக்கள் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதான்னு பார்க்குறாங்க. மொத்தம் அழகாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நல்லா கதையெல்லாம் சொல்லி சூப்பராக உனக்கு நான் தரேன்னு சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்குது, நம்பணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரிட்டர்ன் வருதில்லை. இது மாதிரி ஹை இன்ஃப்ளேஷன் டைமில் தான் இது மாதிரி படித்தவங்களை வந்து ப்ரே பண்ணுறது இவங்களோட வேலை. இப்போ அவன் அந்த பணத்தை காலி பண்ணியிருப்பான், இனிமேல் போய் பணத்தில் வாங்க முடியாது. செக்கு கொடுத்துருக்கான், அப்போயே நீ புத்திசாலியாக இருக்கணும், எவனா செக் கொடுப்பானா மாட்டான். இப்போ செக்கையும் பிடுங்கிட்டாங்கிறான், இவன்கிட்ட செக் இருந்துதா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போ இது மணப்புறம்னு ஒரு கேரளா காட்டுறேன்னு நினைக்கிறேன் இவர், அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. திருச்சியில் தான் பெரிய லெவலில் நடந்திருக்கு. கலெக்டர் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காரு, கம்பெனிக்கு சீல் வைங்கன்னு வச்சாச்சு. பேங்க்கு அக்கௌண்ட்டெல்லாம் பாருங்கள், இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு. இதெல்லாம் ஒன்றும் வராது, இதுதான் நடந்தது சார். அதுவும் இல்லாமல் சினி ஆக்டர் சில பேரும் அதுக்கு வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் வந்து சில இதில் இருந்துச்சு. அப்படியா? ஆர்டிகல், ஆமாம், கலர் கலராக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தனால தான் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு. சினிமாக்காரன் என்ன வேணால் பண்ணுவான், நீ அதெல்லாம் பண்ணுவாங்குவியா? இப்போ ரமேஷ் கார்ஸ்னு ஒரு கார் கம்பெனி இருந்தது, ரைட்டு. அவன் என்ன சொன்னான், நீ 5 ரூபா கட்டினேன்னா 10 ரூபா கட்டினேன்னா அமௌண்ட்டு வேறு, என்ன சும்மா மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், 3000 ரூபா கட்டினேன்னா உனக்கு நான் வட்டி கட்டுவேன், வருஷத்துக்கு 3 நாள் கார் கொடுத்துட்டே இருப்பேன்னு. அவன் சொன்னால் போகாதுன்னு அன்னைக்கு இருந்த பெரிய ஹீரோயின் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியை பிடிச்சி நடிக்க வச்சு கடைசியில் நாமத்தை சாத்திட்டான். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஹீரோ ஹீரோயினை யூஸ் பண்ணாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. உங்கள்கிட்ட கடன் வாங்கிறதுக்கு வந்தானா டெஃபினட்டாக நீங்கள் வந்து திரும்பி ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? அதான், கடன் வாங்கணும், டெபாசிட் வாங்கணும்னா ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதனால் எடுத்த உடனே ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கணும். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இவன் ஓடி போயிருப்பான். ரெண்டாவது விஷயம், கோல்டு செட்டு கட்டுறதுக்கு கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாதுன்னு. அவன் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸ்கோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் தான் பார்க்கணும். சிட்டை வாங்கிட்டு கடையை மூட்டு ஓட்டான்னா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அதனால் இந்த சிட்டு போடுறேன் சிட்டு போடுறேன் என் சொந்தக்காரன் என் ஃப்ரெண்டு நான் சிட்டி போடுறேன்னா சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்காதீங்கன்னு. இதுதான் சார். அதுவும் இல்லாமல் கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, இந்த ஸ்கேம்லாம் பண்ணார்ல, ஃபைனலாக போயிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து கடைசியாக ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு, ஜியோட சேர்ந்துட்டார். ஆமாம், ஜியும் சேர்த்துக்கிட்டாரு. ஆமாம் சார், சேர்த்துக்கிட்டாரு. அப்போ ஜியோட வண்டவாளம் என்னங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். இல்லை எப்படி இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு அங்கே அப்படி எப்படி இடம் கொடுப்பாங்க அப்படின்னு? அதான் ஜி இங்கே இருக்கிறவர், ஜியோட இங்கே இருக்கிற பிரதிநிதி ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு தெரியாத. அப்புறம் இந்த ஸ்கேம்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம அந்த இதில் பேசியிருந்தோம். நம்ம இன்னொரு சேனல் திரும்பி சொல்கிறேன்ப்பா, ரெஜிஸ்டர் அப்படி ஆர்பிஐ இல்லாட்டா செபி இல்லாட்டா ஐஆர்டிஐயில் இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு போய் போடாதீங்க. ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி நம்ம பல புதிய விஷயங்கள் நிறைய பேசினோம். எப்படி ஒரு ஸ்கேம்னால் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற சில விஷயங்களையும் சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, 3% அதாவது 3 மடங்கு ரிட்டர்னு இப்படிலாம் சொன்னோன்னே அதில் போய் வந்து பணத்தை போட்டுடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி சார் சொன்ன டிப்ஸ் 3 இருக்குது தெரியுமா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 3 விஷயம் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.